வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேமஸ் வெப்சீரிஸோட ரிவ்யூ, அதாவது மணி ஏஜ் சீசன் 5 வால்யூம் 1 ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீசன் 5 வால்யூம் 1 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஷோவில் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 வால்யூம் இருக்குது சீசன் 5, வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 எபிசோட் அண்ட் வால்யூம் 2 வந்து 5 எபிசோட் இருக்குது. ஸோ இந்த மணி ஐஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், லைக் வந்து இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்ன, இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். சீசன் 5 பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சீசன் 4 ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம், அதாவது எந்த இடத்துல வந்து முடிஞ்சிச்சு சீசன் 4 அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபியூ பாயிண்டர்ஸ் மாதிரி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நைரோபி அப்படின்ற ஒரு முக்கியமான ஹெய்ஸ்ட் மெம்பர் வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க. அதை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டியா அப்படின்ற ஒரு சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ இந்த பர்டிகுலர் சாவு வந்து அங்கே இருக்கிற ஹெய்ஸ்ட் மெம்பர்ஸ்க்கு ட்ரிகர் பண்ணி விடுது, லைக் வந்து இந்த ஹெய்ஸ்ட்டை வந்து நைரோபிக்காகவாவது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும், அந்த நைரோபியோட சாவுக்கான நியாயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் வந்து இந்த ஹெய்ஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேக்கல் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எப்படி வந்து பேங்க்குள்ளே போகிறாங்க அப்படின்றத வந்து காட்டியிருப்பாங்க. ப்ரொஃபஸர் வந்து ரேக்கலை வந்து மார்ஷல் அப்படின்றவரோட ஹெல்ப்போட ஹெலிகாப்டர் வழியாக பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ளே கொண்டு போய் விட்டுருவார். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் சியரா அப்படின்றவங்க வந்து அந்த மிஷின்லேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா வந்து ப்ரொஃபஸருக்கு வந்து இன்டெரக்டாக வந்து சப்போர்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் அக்யூஷனை பேஸ் பண்ணி இவங்களை வந்து அந்த மிஷன்லேருந்து தூக்கிடுவாங்க. அதை தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ப்ரொஃபஸரை தேடி போவாங்க அண்ட் ப்ரொஃபஸரை கண்டும் பிடிச்சிருவாங்க. ஸோ ப்ரொஃபஸரை கண்டுபிடிச்சி கன் பாயிண்ட்டில் வந்து செக் மேட் அப்படின்னு வைப்பாங்க. அதுதான் வந்து சீசன் 4 எண்டிங். ஸோ சீசன் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதோட கண்டினியூவேஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது வந்து பேங்க்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது. செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரொஃபஸர் எண்டில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி. தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலீஸ் எண்ட்லேருந்து என்ன நடக்குது. ஸோ இந்த மாதிரி 3 பெர்ஸ்பெக்டிவில் தான் இந்த கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி நிறைய காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமான ஃப்ளாஷ்பேக் அப்படின்றது வந்து பெர்லினோட ஃப்ளாஷ்பேக் தாங்க. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து இதில் காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேங்க் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேக்கல் வந்து உள்ளே போகிறாங்க அண்ட் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ப்ரொஃபஸரோட இவங்க டிஸ்கஸ் பண்ண ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுக்குறாங்க. அதில் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு எடுத்த வரைக்கும் கோல்டு போதும், அதை வந்து உருக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து ப்ரொஃபஸரோட கால்க்காக வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இது ஒரு ரெண்டு. ஸோ ப்ரொஃபஸரோட கால் ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சியரா கிட்ட வந்து மாட்டிகிட்ருக்காரு அண்ட் சியரா வந்து உண்மையிலே வந்து ப்ரொஃபஸரை புரட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்துட்டு பண்ணாத டார்ச்சரே கிடையாது. உங்களுக்கு என்ன நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும், லைக் வந்து அவங்களுக்கும் ப்ரொஃபஸருக்கும் சம்மந்தம் இல்லை அண்ட் அந்த தங்கத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இதுக்காக வந்து போட்டு ப்ரொஃபஸரை டார்ச்சர் பண்ணுறாங்க. பட் நம்மால் தான் தெரியுமே வந்துட்டு மென்டலி பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள், ஸோ வந்து எப்படியோ அதை போராடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அடுத்து பேசுவாங்க. அப்புறம் தான் தெரிய வரும் அவங்க வந்து போலீஸ் கிட்டில் மாட்டலை ப்ரொஃபஸரு, சியரா கிட்ட தனியாக மாட்டியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாரு ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ அடுத்து இவங்க பாட்டி இவங்களோட பிளான் படி ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் சீக்வன்ஸ் தான். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த ஃபைட் சீக்வன்ஸை ஆரம்பிச்சு வைக்கிறது யார் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட்ரோ அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, எல்லாருமே அவர் எப்போ சாவார்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா வழக்கம் போல் வந்து ஹீரோயிசம் காட்டணும் அப்படின்றதுக்காக கன்னை எடுத்து சுட ஆரம்பிப்பார் எல்லாரையும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டென்வர் மேலே இருக்க காண்டை வந்து இதில் எப்படியாவது தீர்த்துடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பார். ஸோ அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தனி ஸ்டோரி. பேங்க்குக்கு அடுத்த அட்டாக் யார் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ் தான். மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பை வந்து அனுப்புவாங்க உள்ளே. அந்த குரூப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு லெவலில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க உள்ளே போயிட்டு. ஸோ அந்த அட்டாக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் ஒரு சில சேதங்கள் ஏற்படும், லைக் வந்து ஹெல்சின்கிக்கெலாம் வந்து காலில் வந்து அடிபட்டுரும், இந்த மாதிரியான ஒரு சில சேதங்கள் ஏற்படும். இந்த மீன் டைம் வந்து போலீஸ் சைட்லேருந்து இன்னொரு அட்டாக்கும் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்டாக்கை தடுக்கணும்னா இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஸரோட ஹெல்ப் தேவை. ஸோ ப்ரொஃபஸர் வந்து எப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இந்த அட்டாக்கை தடுக்கிறாரு அப்படின்றது ஒரு கதை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டாக் நடக்குதுல்ல, இந்த அட்டாக்கோட எண்டில் வந்துட்டு
ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து இறந்துருவாங்க அப்படின்றது தான். இது வந்து ஒரு காமன் பேட்டர்ன் தான் இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஹெய்ஸ்டோட எண்ட்லேயும் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து அந்த ஹெய்ஸ்ட்டை விட்டு விடைபெறுறது அப்படிங்கிறது. ஸோ இதுலேயும் ஒரு முக்கியமான கேரக்டர் இறந்துருவாங்க. ஸோ அவங்களோட ஃப்ளாஷ்பேக்ஸ் அண்ட் அவங்களோட சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த இதில். ஸோ இது மாதிரி நிறைய த்ரில்லிங் எலிமெண்ட்ஸோட கொண்ட சீசன் தான் வந்துட்டு இந்த சீசன் சொல்லலாம். ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றது வந்து இவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஆக்சுவலாக நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வந்துட்டு ஒரு விஷயம் இப்போ நடக்கும், அதோட பிளான் வந்து பாஸ்ட்டில் நடந்த மாதிரி ரெண்டுத்தையுமே ஒரே இதில் தான் காட்டுவாங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, வேணுங்கிறப்ப கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கான ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட்டை மட்டும் ஷூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ முன்னாடியே இவங்க ப்ரீ பிளான்டாக எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி தான் இந்த டீம் வந்து இது வரைக்கும் வந்து எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். செகண்ட் என்ன அப்படின்னா வந்து ஃப்ளாஷ்பேக்ஸ் தாங்க. ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்து இதில் வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதில் முக்கியமாக வந்து பெர்லினோட ஃப்ளாஷ்பேக் வந்து தெரிக்க விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லைக் வந்து அவர் வந்து தன்னோட பையனுக்கு வந்து வாழ்க்கையோட தத்துவம் என்ன, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியல் லைஃப் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் அவரோட கோட்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் இதுலையுமே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாசிட்டிவ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேம் விளாண்ட மாதிரி தான் இருக்கும் நமக்கு. லைக் வந்து ஒரு கால் ஆஃப் டியூட்டி கேம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ கன் ஷாட்ஸ் அண்ட் இவ்வளோ அட்டாக்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இதை வந்து விஷுவலாகவே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து இது ஒரு ஒரு ஹெய்ஸ்டோட எண்ட்லேயும் ஒருத்தங்க இறக்குறாங்க அப்படிங்கிற அந்த பேட்டர்னை வந்து நம்ம டீகோட் பண்ணிடுவோம் எல்லாருமே. ஸோ அதை டீகோட் பண்ணுற மாதிரி இவங்களே வந்து கொஞ்சம் ஹின்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. லைக் வந்து அந்த கேரக்டரை பற்றியே ரொம்ப டீட்டெயில்டாக காட்டுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இதுவே தெரிஞ்சிடும் நமக்கு வந்து இந்த கேரக்டரை போட்டு தள்ள போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த சீசன்லேயும் நடந்திருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு நெகட்டிவ். இன்னொரு நெகட்டிவ், அதாவது இந்த சீசனுக்குன்னு இல்லை ஓவரால் மணி ஹெய்ஸ்ட்டுக்கே ஒரு நெகட்டிவ் அப்படின்றது வந்து, இந்த பர்டிகுலர் மணி ஹெய்ஸ்ட் சீரீஸை வந்து நம்ம ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்ற வரையான ஒரு இன்டென்ஷனில் தான் பார்க்கணும். இதை வந்து ஒரு கல்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ பிரேக்கிங் பேட் அப்படின்றது ஒரு கல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு கமர்ஷியல் மூவி தான். ஏன் அப்படின்னா, இதோட ரியாலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக கிடையவே கிடையாது. லைக் வந்து பார்த்திங்கன்னா பழைய ரஜினிகாந்த் படத்துலலாம் வரும், லைக் வந்து ஒரு பாம் வருது அப்படின்னா அதை பிடிச்சி அவர் வந்து வீசுவார். ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் கூட இதில் வருது. அண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் டெத் கவுண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதுவும் ஆப்போசிட் எண்ட்லேருந்து யாருமே சாக மாட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த டைமாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கேஷுவலிட்டி காட்டுறாங்க, முன்னாடிலாம் யாருமே சாகவே மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் கிடையாது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. பட் அதர் தன் தட் வந்து ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு எங்கேஜிங்கான ஒரு சீசனாக தான் இருந்திருக்கு. அடுத்து வால்யூம் டூக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க, அது வந்து December 3rd ரிலீஸ் ஆகுது. அதுவும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல இந்த ஹெய்ஸ்ட்டை முடிச்சு வைக்கணும். ஸோ மற்ற பெரிய சீரீஸில் எப்போவுமே வந்து ஒரு எண்டிங் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபைவ் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதோட எண்டும் அதே மாதிரி முடிச்சு வைப்பாங்கன்னு நம்புகிறோம். ஆல் தி பெஸ்ட்.